Radhe Krishna. Jai Bolo Poojya Shree Shri Ammavukku Jai. Guru நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்மை விட அழகா ஜோரா சரியா கவனிக்கிறார், கணிக்கிறார். அந்த குருவுடைய கவனம்தான் நம்முடைய பெரிய பலம். ஏன்னா நம்முடைய பலகீனங்கள் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரியறதில்லை. நமக்கு அடுத்தவர்களுடைய பலகீனங்கள் எல்லாம் நேரடியா தெரியும், நம்முடைய பலம் எல்லாம் தெரியும், ஆனா பலகீனங்கள் தெரியாது. குரு இந்த பலம் பலகீனம் இதெல்லாம் நன்னா தெரிஞ்சு நமக்கு வழிகாட்டாது. குருஜி அம்மா நாம ஜபம் இதுதான் பெரிய பலமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை விட பெரிய பலம் வேற எதுவும் இல்லைன்றத எனக்கு புரிய வச்சார்கள். எல்லா விஷயங்களுமே நாமஜபத்தை அடங்குது. உடனே நாமஜபம் பண்ணா போதும், மற்ற பூஜை வேண்டாம், புனஸ்காரங்கள் வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவரவர்கள் என்னென்ன ஆச்சாரம் உண்டோ அனுஷ்டானங்கள் உண்டோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற சமயங்கள்ல குருஜி அம்மா எப்பொழுதும் அதான் சொல்லுவார், நீ பஸ்ல போறியா நாமஜபம் பண்ணு, ட்ரெயின்ல போறியா நாமஜபம் பண்ணு, வீட்டு வேலை செய்யறியா நாமஜபம் பண்ணு, டென்ஷனா இருக்கா நாமஜபம் பண்ணு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமா நாமஜபம் பண்ணு, போர் அடிக்கிறதா நாமஜபம் பண்ணு, கோபத்துல இருக்கியா நாமஜபம் பண்ணு, கடுப்புல இருக்கியா நாமஜபம் பண்ணு, துக்கத்துல இருக்கியா நாமஜபம் பண்ணு, ஆனந்தமா இருக்கியா நாமஜபம் பண்ணு, பயமா இருக்கியா நாமஜபம் பண்ணு, தைரியமா இருக்கியா நாமஜபம் பண்ணு. சோ எனி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நாமஜபம் பண்ணணும், இது மட்டும் தெளிவா சொன்னார்கள். அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா பட்டது. ஆனா மனசு அப்படியே பகவான்கிட்ட கொடுத்துட்டுதான் நாமஜபம் பண்ணணும் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லை. மனசு பகவான்கிட்ட கொடுக்க முடியலையே, வரமாட்டேங்கிறது இல்லையா. அப்ப நாமஜபம் பண்ணும்போது தானாகவே அந்த மனசு பகவானிடத்துல போகும். அது நாமஜபத்தினாலே புரிஞ்ச ஒரு விஷயம். அழகா அந்த ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சது, பாஸ் கிளம்பலான்னார், அவரும் கிளம்பிட்டாருன்னா பூஜிண்டாச்சு கதை ஆபீஸ. நான் ரொம்ப நிதானமா, ஒரு பரபரப்பே இல்லாமல், ஒரு அவசரமே இல்லாமல் ரொம்ப டைம் ஆயிடுத்தேன், கவலை இல்லை. நினைக்கிறேன் ஒரு 8-8.5 மணி இருக்கும் நினைக்கிறேன் நான் ஆபீஸ விட்டு கிளம்பும் பொழுது. நான் அப்படி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, அதாவது முதல் தடவையா என் வாழ்க்கையில காதால என்ன எனர்ஜி லெவல் இருந்ததோ அதே எனர்ஜி லெவலிட்டி, அதை விட அதிகமான ஒரு எனர்ஜி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு துளி கூட அந்த எனர்ஜி குறையவே எனக்கு ரொம்ப, அது ரொம்ப புது விஷயமா இருந்தது. அப்ப எனக்கு ஒன்னே ஒன்னு புரிஞ்சது, என் மனசினுடைய தாக்கம் தான் என்னுடைய களைப்பு. உடல் களைப்பு நிச்சயமா அது வேற விஷயம், ஆனா மனசு வந்து அந்த உற்சாகம் சரியா. அன்னைக்கு வந்து எனக்கு உடல் களைப்பு கூட இல்லை. காரணம் என்ன, நான் புரிஞ்ச ரொம்ப அதிசயமா இருந்து எப்படி இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப பிரிஸ்கா இருக்கேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், ரொம்ப நிதானமா இருக்கேன், ரொம்ப சமத்தா இருக்கேன். சரியா சொல்லணும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்து அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் எனக்கு. அதனால நான் பாடு ராதேகிருஷ்ணா சொல்லிட்டு அப்படியே இந்த ரோட்ல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சாதாரணமா, ரொம்ப அழகா பெருசா நான் எனக்கு பகவத் தரிசனம் கிடைச்சது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாம ஜபம் என் மனசில்ல அவ்வளவு அழகா தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கிடுத்து அப்படியே நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி பாக்கலாம், ஏன்னா அந்த லெவலுக்கு அப்புறமா அந்த டைமுக்கு அப்புறம் அந்த பஸ் கிடைக்கிறது கஷ்டம். சரி எல்லாம் கிருஷ்ணன் இருக்கான் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே எனக்கு தோணல. நான் ஜாலியா அப்படி வந்துட்டு இருக்கேன். சாதாரணமா அந்த ரோடு அப்படி அந்த ராமகிருஷ்ணா மட் ஆர்கே மட் ரோட்ல இப்படி வரும், கிராஸ் பண்ணும், இப்படி வந்து போய் நிற்கும் பஸ். அப்ப எந்த பஸ் பார்த்தாலும் ஓடுவேன், ஆனா நம்ம பஸ்ஸா இருந்தா ஓடி போய் பிடிச்சுடலாம், சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், இது ரொம்ப காமனான விஷயம் தான். ஆனா அன்னைக்கு நான் ஓடலாம் இல்லை, நான் பாட்டு நடந்து வந்தேன். சோ நான் வந்து பார்த்தேன், சரி பார்க்கலாம் பஸ் வரும், அந்த உடனே ஏறலாம். லேட் ஆனா எனக்கு அந்த பத்தி கவலையும் இல்லை. சாதாரணமா போவேன், ஒரு 10 நிமிஷம் பஸ் கிடைக்கணும், உடனே பாஸ் மேல கோவம் வரும்.
அந்த ஆளுக்கு அக்கறையே கிடையாது இப்படிலாம் தோணும். பஸ்ல நான் விட்டுட்டேன்னா வேற மாதிரி கோவம் வரும். பஸ்ல யாராவது நான் உட்கார வேண்டிய சீட்ல யாராவது உட்காந்துட்டு அவ மேல கோவம் வரும். ஏன்னா ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அதனாலே ஏமாற்றங்கள், அதனாலே கோபதாபங்கள், அதனாலே கவலைகள், அதனால டென்ஷன், அதனால டயர்ட்னஸ். இன்னைக்கு மைண்ட் அவ்வளவு கிளியரா இருந்தது எனக்கு அன்னைக்கு. இன்னைக்கு என்ன சொன்னா சொல்லும்போது திரும்பி எனக்கு அந்த அனுபவம் அப்படியே இருக்கு. அழகானா வந்தேன், நான் அப்படி இப்படி பார்த்துட்டே வரேன். சரி பஸ் வந்தாயிரும். அதாவது நான் கவனிச்சுட்டு இருக்கேன், நான் நடக்கிறேன், ஆனால் எதுவும் என்ன பாதிக்கல. கரெக்டாக அந்த சிக்னலில் அப்படி வரேன், ஒரு பஸ் வந்து நின்னுது. ஆனால் அதோ பஸ் நிற்கிறேன், நான் ஏற வேண்டிய பஸ். அந்த பஸ் எதுக்கு அங்கே நின்னதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இன்னி வரைக்கும். நானும் யோசனை பண்ணி பார்க்கறேன், வந்தது நின்னது நான் பார்த்தேன், பஸ் நம்பர் இந்த கண்டக்டர் நான் பார்த்தார், ஏறுங்க அப்படின்னு நான் பாட்டு ஏறினேன். அவ்வளவுதான், என்னோட பஸ் தெரிஞ்சது. அந்த பஸ் அவ்வளவுதான், நின்னது, என்னை ஏத்தின்றது, பஸ் பாட்டு கிளம்பியாச்சு. அது பஸ் ஸ்டாப்பும் இல்லை. சாதாரண பஸ் ஸ்டாண்ட்ல நிற்க வேண்டிய பஸ் எதுக்கு அங்க நின்னான் எனக்கு தெரியாது. நான் அதுவும் சரி, இதுவும் கிருஷ்ணன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒரு பெரிய அதிசயமாக எடுத்துக்கல. சரி, இந்த பஸ் நின்னது, என்னை ஏத்தின்றது. ஆனா இந்த ஹோல் டே இந்த கிருஷ்ணநாம ஜபத்தினுடைய அனுபவத்தில் அப்படி பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லாமே கிருஷ்ணனின் செயல்னால பார்த்தனால எனக்கு பெரிய அதிசயம் அப்படிலாம். ஹா ரைட், கிருஷ்ணன் இன்னொரு கிருபா பண்ணியிருக்கேன் அன்னைக்கு. கவுண்ட் யுவர் பிளெஸிங் சொல்லுவாரு. அந்த மாதிரி நான் எனக்குள்ள நடந்த மாற்றங்கள் அழகாக அதை நினைச்சிட்டு அப்படி பஸ்ல ஏறி உக்காந்தாச்சு. கார்னர் சீட் கிடச்சிது, பெரிய கூட்டமே இல்லை. நான் பாடு ஏறி உக்காந்த கண்டக்டர் டிக்கெட் வாங்கினேன், அமைதியாக உக்காந்த அப்படி லேஸ் அப்படி. நான் பாடு ரொம்ப அழகா முகம் எனக்கு நல்லா ஃபீல் பண்ண, அந்த முகம் எனக்குள்ள ஒரு பிரசன்னம். என் உள்ளுக்குள்ள அப்படி ரிலாக்ஸா இருந்தேன். இந்த எதிர்காத்து பஸ்ல அப்படி அந்த வேடிக்கை பார்த்துக்கணும், அந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த சந்திரன், இந்த காற்று, நான் சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் ரசிச்சேன். அப்படி அழகா வந்தேன். இந்த பஸ் அப்படி பொறுமையா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுன்னா அவ்வளவு சந்தோஷம். அதை பற்றியுமே கவலைப்படலை. நான் பாட்டுக்கு வந்தேன். சைதாப்பேட்டை அந்த பஸ் வந்தது, இறங்கினேன். ரெடி இறங்கின வீடு வீடு நடப்பேன். சீக்கிரம் போனோம், ட்ரெயின் பிடிச்சிடணும், வீடு வீடுன்னு ஓடணும், வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் போனோம், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். இந்த ஒரு தாட் இல்லாமல் இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாக நான் நடந்தேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா உள்ள ஓடிந்துருக்கு. சாதாரணமாக நான் அப்படி வந்தேன்னா அப்படி ட்ரெயின் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி ஓவர்ஹெட் ஸ்டெப்ஸ் ஏறி சைதாப்பேட்டில் இறங்குவேன். இறங்கினோடனே வந்தவன முதல்ல சிக்னலை பார்ப்பேன். ட்ரெயின் வரதான் நெட்டி நெட்டி பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா மாம்பழத்தின் ட்ரெயின் வரும்போது தெரியும் ஒரு ஸ்டேஜில். அன்னைக்கு எதுவுமே நான் பார்க்கல. ட்ரெயின் வரும்போது நான் ஏற போகிறேன். சாதாரணமாக எனக்கு அந்த வேர்க்கடலை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வருத்தக்கடலை இன்றைக்கும் பிடிக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வருத்த கடலை ஒருத்தர் வந்து விற்க வந்தான். யூஸ்வலாக அங்கே வந்தனா வாங்கிப்பேன், உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டே போவேன். சேதாப்பட்டிலேருந்து சாண்டோரியம் போகிற வரைக்கும் அன்னைக்கு அவனும் வந்தான். நான் அப்படி பார்த்தேன், ராதாகிருஷ்ணா 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேர்க்கடலை வாங்கினா இல்லையா, நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.